ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रसोदयात् अष्टोर शिवन चैनल நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் நாம் 2022 ஆம் ஆண்டின் பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் பங்குனி மாத கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் ராகு விருச்சகத்தில் கேது மகரத்தில் செவ்வாய் சுக்கிரன் சனி கும்பத்தில் புதன் மற்றும் குரு மீன ராசியில் சூரியன் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன மங்களங்கள் நிறைந்த மாதம் என்று பங்குனி மாதத்தை போற்றுவார்கள் புராணத்தில் குறிப்பிட்டிருக்கும் சகல மங்கள காரியங்களும் பங்குனி மாதத்தில்தான் பெரும்பாலும் அரங்கேற்றப்படுகின்றன மலைமகள் உமையவளை சிவபெருமான் மனம் புரிந்த மாதம் பங்குனி மாதம் என்கிறது புராணம் இந்த மாதத்தில் நாம் செய்கிற சின்ன சின்ன தானங்கள் கூட மிகுந்த பலன்களை தரும் என்று 1000 பசுக்களை தானம் செய்கிற புண்ணியத்தை தருகிற மாதம் இது என்று கூறுகின்றன தெய்வ திருமணங்கள் பலவும் நடந்தறிய மாதம் பங்குனி மாதம் பார்வதி பரமேஸ்வரன் ஆண்டாள் ஸ்ரீரங்கநாதர் தெய்வானை முருகன் என தெய்வ திருமணங்கள் அனைத்தும் பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திர நாளில் நடந்ததாக புராணங்கள் கூறுகின்றன கார்த்திகை மாதத்தை போலவே அம்மையப்பனின் இணைவாக இந்த மாதமும் சிறப்பு பெறுவதால் சைவ வைணவ பேதமின்றி அனைத்து ஆலயங்களிலும் தெய்வ திருமணங்கள் இந்த மாதத்தில் நடைபெறுகின்றன பங்குனி மாதத்தில் முறையே நாம் தெய்வ வழிபாடுகளை செய்து வந்தால் தடைகள் எல்லாம் நீங்கும் வெற்றி தேடி வரும் என்பது ஐதீகம் பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திர நாள் ரொம்பவே விசேஷமானது இந்த நாளில் முருக பெருமானை விரதம் இருந்து தரிசிப்பார்கள் பக்தர்கள் அதே போல் காவடி எடுத்தும் பால் குடம் ஏந்தியும் எண்ணற்ற பக்தர்கள் வழிபடுவார்கள் பங்குனி மாத உத்திர நட்சத்திர நாளில் விரதம் இருந்து முருக கடவுளை தரிசித்தால் விரைவில் திருமண பாக்கியம் கைகூடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இந்த பங்குனி மாதத்தில் 6 கிரகங்கள் பெயர்ச்சியாகின்றன பங்குனி 3 புதன் மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார் பங்குனி 7 ராகு மேஷ ராசிக்கு கேது துலாம் ராசிக்கும் பெயர்ச்சியாகிறார் பங்குனி 17 சுக்கிரன் கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார் பங்குனி 20 புதன் மேஷ ராசிக்கு பெயர்ச்சியாகிறார் பங்குனி 28 செவ்வாய் கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாகிறார் பங்குனி 30 குரு பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார் இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம் ரிஷப ராசி அன்பர்களே பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் பங்குனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது 9 இடத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார் அவரோடு செவ்வாய் மற்றும் சனி சேர்க்கை பெற்றிருக்கின்றன எனவே இடம் பூமியல் ஆதாயமும் எதிர்பார்த்த காரியங்களை எளிதில் நிறைவேற்றும் சூழ்நிலையும் அமையும் பங்குனி 3 தேதி மீன ராசிக்கு செல்லும் புதன் அங்கு நீச்சம் பெறுகிறார் தன பஞ்சாதிபதி நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படும் மனக்கசப்பு தரும் தகவல்கள் வரலாம் ஊர் மாற்றமோ உத்தியோக மாற்றமோ உடனடியாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் எதையும் திட்டமிட்டு செய்ய முடியவில்லை என்று கவலைப்படுவீர்கள் பங்குனி 7 தேதி மேஷ ராசிக்கு ராகு செல்கிறார் இதுவரை உங்கள் ராசியில் சஞ்சரித்த அவர் இப்பொழுது விலகுவது நன்மைதான் அதே நேரம் கேது பகவான் 6 இடத்திற்கு வருகிறார் இதனால் எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும் எளிதாக முடிய வேண்டிய பிரச்சனை கொஞ்சம் இழுப்பறைக்கு பிறகு முடிவுக்கு வரும் தூரதேசம் செல்லும் வாய்ப்பு கழிநழுவி போகலாம் உறவினர் பகை உருவாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் கடன் சுமை குறையும் சொத்து விற்பனையால் வரவு உண்டு பங்குனி 22 தேதி மேஷ ராசிக்கு புதன் வருகிறார் உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான அவர் இப்பொழுது விரயஸ்தானத்திற்கு வருகிறார் எனவே விரயங்கள் கூடும் வீடு மாற்றங்களும் உத்தியோக மாற்றங்களும் தானாக வந்து சேரும் தாமதப்பட்டு வந்த பாக பிரிவினை சுமூகமாக முடியும் அதை விற்று தொழிலுக்கான மூலதனத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள் நண்பர்கள் மூலம் நல்ல தகவல்கள் கிடைக்கும் பங்குனி 23 தேதி கும்பராசிக்கு செவ்வாய் செல்கிறார் இதுவரை உங்கள் ராசிக்கு 9 இடத்தில் உச்சம் பெற்றிருந்த செவ்வாய் தொழில் ஸ்தானத்திற்கு செல்வது நன்மைதான் சுய தொழில் தொடங்கும் வாய்ப்பு கைகூடும் நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் தொழில் கூட்டாளிகளாக சம்மதிப்பர் என்றைக்கு குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று லாபத்தை கொடுக்கும் ரிஷபராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம் கொடுப்பதிலும் கெடுப்பதிலும் அவருக்கு இணை அவரே என ஜோதிட நூல்கள் வர்ணிக்கப்பட்டுள்ள ராகு சுமார் 15 மாதங்களுக்கு முன்னர் உங்கள் ஜென்ம ராசிக்கு மாறி நீச்ச நிலையை அடைந்தார் தற்போதுதான் பங்குனி 7 தேதி அந்த இடத்தை விட்டு மேஷ ராசிக்கு மாறுகிறார் ராகுவின் ஜென்ம ராசி சஞ்சார காலத்தில் மன நிம்மதி ஆரோக்கியம் நிதி வசதி ஆகியவை பாதிக்கப்படும் என்பது புராதன ஜோதிட நூல்கள் விளக்கியுள்ளன அவ்வப்போது
சுக்கிரன், குரு, சூரியன் ஆகிய கிரகங்கள் கோள்சாரத்தின் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கும் போது ராகுவின் வீரியம் குறைந்து அவரால் ஏற்பட்டு வந்த சிரமங்களும் குறையும் எனவும் மகிழ்ச்சிகள் அருளியுள்ளனர். தற்போது ராகுவினால் ஏற்பட்ட தோஷம் நீக்குவதால் மனதில் தெளிவும் அமைதியும் குடும்ப சூழ்நிலையும் மிக நல்ல மாறுதல்களும் ஏற்படும். படிப்படியாக ஜீவனஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதால் திருமண முயற்சிகளில் ஏற்பட்டு வந்த தடைகள் விலகும், உடல்நலம் திருப்தி அளிக்கும். ரிஷபராசி அன்பர்களே, உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியான சனி பகவான் அதே பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று விளங்குவது உயர்ந்த யோக பலன்களை அளிக்கக்கூடிய கிரக நிலையாகும். இதுவரை எவ்வித காரணமும் இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த சலுகைகள், ஊதிய உயர்வு ஆகியவை இனி கிடைக்கும். மேல் அதிகாரிகள் உங்களுடன் பரிவுடன் நடந்து கொள்வதில் இருந்தே இதனை உணர்ந்து கொள்ள முடியும். வேலை மாற்றம் விரும்பும் ரிஷப ராசியினர் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரமாகும். சென்ற மாதம் அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். ரிஷபராசி அன்பர்களின் தொழில் மற்றும் வியாபாரத்தை பற்றி பார்க்கலாம். தொழிலை மேலும் அபிவிருத்தி செய்வதற்கு வாய்ப்புகள் உருவாகும். மத்திய மற்றும் மாநில அரசுகளின் சலுகைகள் எளிதில் கிடைக்கும். கொரோனாவின் தாக்கம் குறைந்து வெளிநாடுகளுக்கு சரக்குகளின் ஏற்றுமதி அதிகரிக்க புதிய ஆர்டர்கள் வர ஆரம்பிக்கும். புதிய தொழில்துறைகளில் பிரவேசிப்பதற்கும் முதலீடு செய்வதற்கும் ஏற்ற மாதம் இது. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். வியாபார நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் லாபகரமாக இருக்கும். குரு மற்றும் சுக்கிரனின் நிலைகளினால் தங்கம், வெள்ளி, பருத்தி ஆடைகள், பட்டு வஸ்திரங்கள் ஆகிய துறைகளில் நல்ல முன்னேற்றம் பெறும். ரிஷபராசி அன்பர்களின் மாணவ மாணவர்களை பற்றி பார்க்கலாம். வித்யா காரகரான புதன் சுவப்பாதையில் நிலை கொண்டிருந்தாலும் வித்யாஸ்தானத்திற்கு கல்வி முன்னேற்றத்தை நிர்ணயிக்கும் ராசி சிறிது தோஷம் நீடிப்பதால் படிப்பில் ஊக்கம் குறையும். தேர்வின் போது முக்கிய பகுதிகள் மறந்து போகும். கீழே கூறியுள்ள பரிகாரம் இந்த தோஷத்தை போக்கும். ஆரோக்கியம் நல்லபடி நீடிக்கும். ரிஷபராசி அன்பர்களின் விவசாய துறையினரை பற்றி பார்க்கலாம். அனுகூலமான மாதம் இது உங்களுக்கு. விளைச்சலும் வருமானமும் உழைப்பிற்கு ஏற்றபடி இருக்கும். அரசியல் கட்சிகள் உங்கள் வாக்குகளுக்காகவும் ஆதரவிற்காகவும் போட்டியிட்டுக் கொண்டு உங்களை தேடி வருவார்கள். கால்நடைகள் நன்கு அபிவிருத்தி அடையும். புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் அமைந்திருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, பெண்களுக்கான பலன்கள் என்னவென்று பார்க்கலாம். இம்மாதம் ராகு கேது பெயர்ச்சி வரை பொறுமையாக இருப்பது நல்லது. அதன் பிறகு பொருளாதாரத்தில் உள்ள பற்றாக்குறை அகலும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்படும். விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து இணைவர். பிள்ளைகளால் பெருமை உண்டு. வீடு இடம் வாங்கும் யோகம் வாய்க்கும். பணிபுரியும் பெண்களுக்கு நினைத்த இடத்திற்கு மாறுதல்கள் கிடைக்கும். கேட்ட சலுகைகளையும் மேலதிகாரிகள் வழங்குவார்கள். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். இம்மாதம் வெள்ளிக்கிழமை தோறும் தெற்கு நோக்கி அம்பிகையை வழிபடுவது நல்லது. ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு அதிர்ஷ்டம் அளிக்கும் நாட்கள் March 16, 17, 28 மற்றும் 29, April 1, 2, 7, 8 மற்றும் 13. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.